ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். 2023-24 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நம்மளுடைய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. மத்திய பட்ஜெட்டில் என்னென்ன முக்கியமான அறிவிப்புகள் இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம தொகுப்புகளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வருமான வரி, அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். புதிய வருமான வரி முறையில் ஆண்டுக்கு ₹7 லட்சத்துக்கு வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு வருமான வரி வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தங்கம் வெள்ளி இதுக்கான இறக்குமதி வரி வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த மொபைல் டிவி உதிரி பாகங்கள் இறக்குமதி இதுக்கெல்லாம் வந்து வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது டிவி பேனல்களுக்கான சுங்கவரி 2.5% வந்து குறைச்சிருக்காங்க. அதே போல் லித்தியம் பேட்டரி தயாரிப்பு உபகரணங்களுக்கான இறக்குமதி வரி விலக்கும் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமரா லென்ஸு அதுக்கப்புறம் தொலைக்காட்சி பாகங்களுக்கான இறக்குமதி வரி இதெல்லாமே வந்து குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சமையலறை மின்சார சிம்னிகளுக்கான இறக்குமதி வரியும் வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல் உற்பத்திக்கான பாகங்களை இறக்குமதி செய்கிறதுக்கு சில சலுகைகளும் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது புகையிலை பொருட்கள் மீதான வரி வந்து 16% வரைக்கும் வந்து அதிகரிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் சிகரெட்டோட விலையெல்லாம் வந்து கடுமையாக வந்து அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சிறு குறு தொழில்களுக்கான கடன் வட்டியை வந்து 1% குறைக்கிறதுக்காக ஒரு புதிய திட்டம் ஒன்று வந்து கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் வங்கி பரிவர்த்தனை பொறுத்தவரையில் ₹4.5 லட்சத்தில் இருந்து 9 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்க வாடிக்கையாளர்களுக்கு 15 லட்சம் வரைக்கும் பரிவர்த்தனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கான சேமிப்பை பொறுத்த வரைக்கும் 7.5% அந்த வட்டியில் வந்து பெண்களுக்கான சேமிப்பு பத்திரம் ஒன்று வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதன்படி பார்க்குறப்ப 2 ஆண்டுகளுக்கு பெண்கள் அல்லது பெண் குழந்தைகளுக்கான முதலீட்டு திட்டம் வந்து 7.5% வட்டியில் அதிகபட்சமாக 2 லட்சம் வரைக்கும் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மூத்த குடிமக்களுடைய அதிகபட்ச சேமிப்பு வரம்பு ₹15 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்துருந்துச்சு, அதை வந்து டபுள் ஆக்கியிருக்காங்க. அதாவது 30 லட்சமாக வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு 3 ஆண்டுகளில் 47 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி வந்து சொல்லியிருக்காங்க. 30 ஸ்கில் இந்தியா மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. AI அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் கோடிங் இந்த மாதிரியான புதிய திறன் பயிற்சிகள் எல்லாம் இளைஞர்களுக்கு வழங்கப்படும். அடுத்த 3 ஆண்டுகளில் 47 லட்சம் இளைஞர்களுக்கு வந்து அந்த திறன் வளர்ப்பு பயிற்சி வந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பசுமை வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு 19,700 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 2070 ஆண்டுக்குள்ளார 0 எமிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாசு இல்லாத நிலையை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய பழைய வாகனங்களை ஒழிக்கும் நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். 5G ஆப் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5G ஆப் டெவலப்மெண்ட்டுக்காக 100 ஆய்வுக்கூடங்கள் வந்து அமைக்கப்படும். இப்போ இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகள் கூட சேர்த்து 4 மண்டலங்களில் 157 புதிய நர்சிங் கல்லூரிகள் வந்து அமைக்கிறதுக்காக திட்டம் வகுத்திருக்காங்க. அதே போல் வேளாண்மை கடன் சங்கங்கள் மூலமாகவும் விவசாயிகளுக்கு ₹63 கோடி கடன் கொடுக்கறதுக்காக திட்டம் செயல்படுத்தப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கழிவுகளை அகற்றுறதுக்காக 100% இயந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மனிதர்களால் மனித கழிவுகள் அகற்ற நிலை வந்து மாற்றப்பட்டு நாடு முழுக்க இயந்திரங்களால் கழிவுகள் வந்து அகற்றும் முறை கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கழிவு நீர் அகற்றும் பணியில் 100% இயந்திரங்களை வந்து பயன்படுத்துறதுக்காக விரைவிலேயே நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க.